பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து பரணி நேத்து வெளியில எலிமினேட் ஆனது, அதாவது தானா வெளியில வந்தது, மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா பல மக்கள், பல ஆயிரம் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் உள்ளேயே நீடிச்சிருக்கணும், டைட்டில் வின்னரா ஆகணும் அப்படின்றதுதான் பலரோட ஆசையா இருந்தது. ஆனா உள்ள இவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாம பரணி அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு. இந்த நிலையில பிரபல பத்திரிகை வந்துட்டு அவரை தொடர்பு கொண்ட போ, நான் தற்போது நல்லா தான் இருக்கேன், என்னை பார்க்காம குழந்தைகள்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க வீட்டில், என்னை பார்த்ததுமே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க என்னோட குழந்தைங்க, காலையில் முருகன் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், பலரும் வந்து என்னை நலம் விசாரித்தாங்க, சந்தோஷமாக தான் இருக்குது, பிக்பாஸில் என்ன நடந்தது அப்படின்றத நான் 100 நாட்களுக்கு வெளியில் சொல்லக்கூடாது, அதுதான் என்னோடய அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட்டில் நாங்கள் எல்லாருமே சைன் பண்ணியிருக்கோம், 100 நாள் கழித்து தான் நாங்கள் எதுனாலும் பேச முடியும், உங்களோட ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பரணி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. பரணி நல்லபடியாக இருக்காரு அப்படின்ற செய்தி நம்ம பிக்பாஸ் பார்க்குற எல்லா மக்களுக்குமே ஒரு ஆறுதலாக தான் இருக்குது. இது மாதிரி கஞ்சா கருப்பு, அனியா, ஸ்ரீ, இப்போ பரணி இவங்கெல்லாம் பிக்பாஸை பற்றி எந்த ஒரு செய்தியும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது அப்படின்றதும் உண்மைதான். பரணிக்கு அப்புறமா இப்போ எல்லாருமே ஓவியா மேலே டார்கெட் பண்ணியிருக்காங்க, ஓவியாவை எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பணும்னு, அதாவது உண்மையாக இருக்கிற எல்லாரையுமே அவங்க வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் யோசிக்க வைக்குது. மேபி வயல்காடு வந்தால் பரணி உள்ளே வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பரணி மறுபடியும் உள்ளே வந்தால் அவருக்கு உங்களோட ஆதரவை தருவீங்களா இல்லையா அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பொண்ணு நான் உங்ககிட்ட எதிர் வீட்டு பொண்ணா, பக்கத்து வீட்டு பொண்ணா, உங்க வீட்டுல எதுவும் கடன் வாங்கிட்டு போயிருச்சா, இல்ல திருட்டுத்தனம் எதுவும் பண்ணுச்சா, உங்களை காதலிச்சு ஏமாத்திட்டு போயிருச்சா, இல்ல அந்த பொண்ணு நர்ஸா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போறப்போ ஊசி போறதுக்கு எல்லாம் வேற எதுவும் போட்டு போயிருச்சா, ஜல்லிக்கட்டுதான் போராட்டம் பண்றப்போ அந்த பொண்ணு ஆகா ஓஹோன்னு ரசிச்சு அந்த பொண்ணோட வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து விஜய் டிவில ஒரு பிரபலமான ஷோ பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சியில அந்த பொண்ணு கலந்துகிட்டது உங்களுக்கு எல்லாம் வயிற்றுச்சலா இருக்கா, அந்த பொண்ணு தமிழச்சியா, வெள்ளக்காட்சியா, சைனா காட்சியா அப்படின்றீங்க, நடிக்குது அப்படின்றீங்க, யார் நடிக்கிறது, நீங்க தான் நடிக்கிறது, கமல் சார் சொல்லிருப்பாரு, வீட்டுல ஒரு முகம், வெளியில ஒரு முகம், ஆபீஸ் போனா ஒரு முகம், பல முகத்துல நடிக்கிறாலே நீங்க தான், புரியுதுங்களா, அடுத்து அதை விட்டுட்டு அடுத்தவன சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. அந்த பொண்ணு அந்த நிகழ்ச்சியில ஜெயிச்சாக்க உங்களுக்கு வந்து பணம் தர போறது இல்ல, தோத்துச்சுன்னா நீங்க போய் அதுக்கு போய் கொடுக்க போறதுல, உங்களோட குறைகள் என்னவோ அதை பார்த்து நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு அதுக்கான முயற்சிகளை எடுங்க, சரிங்களா. அந்த நிகழ்ச்சினால, பிக் பாஸ் நிகழ்ச்சினால இந்திய பொருளாதாரம் வந்து மாற போறது இல்ல, இந்தியா வந்து மறுபடியும் வேற ஒரு பேட்டர்ன்ல வர போறது இல்ல, புரியுதுங்களா. அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, மரம் நடுங்க நடுங்கன்னு நான் பாட்டா படிச்சுட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டு பாத்ரூம்ல எட்டி பாத்துக்கிட்டு அது ஓட்டா இது ஓட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி முன்னுக்கு வருதுன்னு பாருங்க. நீங்க இந்த நிகழ்ச்சிய, அதாவது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க, இவர் பெரிய ஷூ, இவர் சொல்ல வந்துட்டாரு தப்போடா அப்படின்னு நீங்க வந்து மெசேஜ் போடுங்க, எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த வீடியோ நான் போட்டதுக்கு முக்கியமான காரணம், மற்றவர்களை பின்னால் பேசுறாங்கல்ல, புறம் பேசுறாங்கல்ல, அவங்களுக்காக அந்த வீடியோ போட்டது. அதனால தயவு செஞ்சு நீங்க எப்படி முன்னுக்கு வருது அப்படின்றத மட்டும் பாருங்க, சரிங்களா. நன்றி. அதற்கேற்றலயம் எந்த தந்தையன்னே, ஸ்ருதிலயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம், திறந்த கதவு இங்கும் மூடாத எங்கள் சிறந்த இசை வேறெந்த குறையாத, கண்ணனை அறிவார்.